ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். கார்த்திக், தீபா நம்ம ஃப்ரெண்டு வீடு, அவங்க வீட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். லஞ்சு கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே அவங்க வீட்டோட கொலு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் என்னெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோன்றது முடிஞ்சால் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது தீபா எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. சோ மச். நம்ம முக்கியமான கெஸ்ட் இவங்கதான். அவங்க வீட்டுக்கு வந்து நான் கெஸ்ட்ன்ற தீபா, கார்த்தி அண்ட் தீக்ஷி பின்னாடி ஒளிஞ்சிட்டா. தீபாவோட கைவண்ணத்தை இப்ப பார்க்க போறோம். ஆல் ஹர் ஸ்பெஷாலிட்டி ஸ்டார்டிங். ஆமா, சேனலுக்கு இன்னைக்கு ரிவ்யூ. டிடிகே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. டிடிகே டிலைட்ஸ், டிலைட்ஸ். ஆமா, அங்க இருந்து அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். எங்க அது பீடா அங்கதா? தீபா நீங்க தான் சொல்லணும் என்ன பண்ணீங்கன்னு. அம்மா இது பண்ணாங்க, நீங்க எது பண்ணீங்க? அம்மா மேல் வேலை, அம்மா ப்ரிபரேஷன். ஓகே, ப்ரிபரேஷன் இது இது. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க சைன், இதுல இருந்து சொல்லுங்க. அண்ணில இருந்து பாருங்க, ஏஸ்தெடிக் டச். டேய், அங்க இருந்து ட்ரே பாருங்க, கிளாஸ் அப் பாருங்க, ஸ்பூன் பாருங்க. கார்த்தி என்ன பண்ணீங்க? இது க்ளீன் தி ஹவுஸ், க்ளீன் பண்ணுங்க. சூப்பர். இல்ல இல்ல, குட் பாயிண்ட்ஸ் கொடுங்க. இது என்னது? கோலா, கோலா உருண்டை. என்ன சிக்கன் கோலா உருண்டை? எல்லா டிடிகே டிலைட்ஸ் ரெசிபியும் வெளியே வருது. அது வந்து சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் சிந்தாமணி. ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது, மட்டும் தான் இல்ல. கிராப் ஆம்லெட், ஃபிஷ் வந்து ஃபிஷ் மாதிரியே ஒரு பிளேட்ல. ஃபிஷ் ஃப்ரை வித் வாழை இலை, பனானா லீஃப்ல வாழை குட்டி. அது என்ன நம்ம பாம்ஃப்ரெட் இல்ல இல்ல, ஆஞ்சோவி. இது நெத்திலி, நெத்திலி கலங்கா, கலங்கா, கலங்கா. ஓகே, இது வந்து சிக்கன் கறி நினைக்கிறேன். சிக்கன் குழம்பா, மட்டன் குழம்பா? சிக்கன் குழம்பு, சிக்கன் கறி. அது மீன் குழம்பு, மீன் குழம்பு. அதை எப்படி சாப்பிடுறது? அடுத்து பான் ஷாட்டா? பான் ஷாட், பான் ஷாட் மீன்ஸ் இது வந்து பீடா, பீடா இருக்கு. தென் ஆப்பிள். இது என்னது? இது என்னது தீபா? மேங்கோ, மேங்கோ டிராகன் ஃப்ரூட் புட்டிங். பல லேயர்ல இருக்கு, சூப்பரா. தீபா வந்து ஜென்ரலி ரொம்ப அவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களோட சேனலில் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. டிப்பிக்கலாக வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைல் சாப்பாடு தான் இது. சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சாப்பாடு செய்வாங்க. ஸோ எனக்கு ஊருக்கே போய் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருந்தது. பான் ஷாட் வாஸ் அ கிரேட் டச். அது இப்போ ஃபேமஸாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது வெத்தலை பார்க்கல பண்ணுற பான் ஷாட். அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ், அந்த பேனகாட்டா மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். எல்லா வெரைட்டியும் இருந்தது சாப்பாடு எல்லாமே. நாங்கள் அம்மா, அவங்க அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம அம்மாவும் இங்கே இருக்காங்கன்றதுனால தான் ரொம்ப நாளாக இது பிளான் பண்ணி வரணும் வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி மீட் பண்ண முடிஞ்சுது. இவங்களும் வந்து ஐ திங்க் ஒரு 5 இயர்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலேயே இருப்பாங்க, 4-5 இயர்ஸ் இருக்கும் அவங்க மூவ் ஆகி. மீட் பண்ணோம், மீட் பண்ணோன்னு சொல்லிகிட்டே இருப்போம், பட் அதுக்கு டைமே கிடைக்கல. ஃபைனலி இப்போ வந்து அது நடந்தது. அவங்களோட கொலு வீடியோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த வருஷம் கொலு பண்ணாங்க. அதோட வீடியோ நான் வந்து என்னோட கொலு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள்.
ஃபஸ்ட் டைம் கொலுக்கே ரொம்ப கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. சாப்பாடு வந்து அவங்களோட ஸ்பெஷலிட்டின்றதுனால அதை ஷோகேஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. அது இல்லாமல் அவங்க பாவம் காலையில் 6:00 எழுந்திருச்சு அதெல்லாம் குக் பண்ணி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னேஹா ஸ்ரீனிவாஸ் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க அவங்களோட நெய்பர் தான், நெய்பர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமா சேர்ந்து வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் ஆன் அ சாட்டர்டே ஆன் அ சண்டே. நான் பாருங்கள் என்னுடைய பொசிஷனில் வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு அடுக்கி மனசு வயிறு எல்லாமே ரொம்பிருச்சு. நல்லா இருந்தது, வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வீட்டில் ரெண்டு கேட் இருக்குது, க்யூட்டான கேட்டு, அதோட கொஞ்சம் விளையாடணும். இது வந்து 3 layers ஆஃப் டெசர்ட், ஸ்பெஷல் டெசர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு ஃபுல்லான ஒரு ஃபுட் என்தூசியஸ்ட் ஃபேமிலிக்கு போய் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு நல்ல யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவங்க வீடும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இன்டீரியர் டிசைனிங்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அம்மா இதான் ஃபஸ்ட் டைம் வந்தாங்கனால அம்மாவும் அவங்க அம்மாவும் உள்ளே உட்காந்து ரொம்ப நேரமாக அவங்களுடைய மனம் திறந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இட் வாஸ் வெரி நைஸ். அவங்களோட பேக்யார்டும் ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் தீபாவுக்கு. அவங்களோட சேனலில் அவங்க கார்டனிங் பற்றி கூட போட்டிருக்காங்க, அதையும் போய் பாருங்கள். அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்களோட கார்டனில் வளர்ந்ததே வச்சு அவங்க நிறைய குக் பண்ணுவாங்க. அவங்க வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. பேசிகிட்டே இருக்கும்போது தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் தட் நம்மளும் அவங்களும் ரிலேட்டட்னு. அவங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியிலையும் அம்மா சைடில் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் இவங்களும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் தேர் மேரிட் இன் டு த சேம் ஃபேமிலி. ஸோ டெக்னிக்கலி தீபாவும் நானும் ரிலேட்டட். ரீசெண்ட் டைமாக இந்த மாதிரி அடிக்கடி அம்மாவோட பேசும்போது தான் தெரியுது யார் யார் நமக்கு ரிலேட்டட்னு. இதே ஊரில் எனக்கு ரெண்டாவது ரிலேட்டிவ் அவங்க மவுண்டன் ஹவுஸில் இப்போ ரீசெண்ட் டைமாக கண்டுபிடிச்சதில். ஸோ விச் இஸ் நைஸ் டு நோ. தீக்ஷி அவங்க டாட்டரும் தவினும் வந்து ஒரே ஹைஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. கார்த்தி வந்து ஃப்ரம் மதுரை, ஷீஸ் ஃப்ரம் புதுக்கோட்டை. அம்மா வந்து புதுக்கோட்டையில் சேர்மனாக இருந்தாங்க விமன்ஸ் விங்கில். ஸோ அம்மா வந்து ரொம்ப பாப்புலரான பர்சன் புதுக்கோட்டையில் அண்ட் வெரி பவர்ஃபுல் உமன் ஆல்சோ. அவங்க பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான அம்மாவாக இருக்காங்க இங்கே, பட் ஷீ இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். ஏன்னா இந்த வயசுலேயும் அவங்க இவ்வளோலாம் வேலைலாம் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணாங்க, அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஆசையாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். காஃபி போட்டு கொடுத்தாங்க, ஃபில்டர் காஃபி. தீபா டைம் போனதே தெரியல, ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டே இருந்தோம். தீக்ஷி அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணால், நாங்களும் வந்து அவளோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அம்மாவும் தீக்ஷியும் ரொம்ப நேரம் உட்காந்து விழுந்து விழுந்து அவள் ஃபோனை காட்டி ஏதோலாம் வீடியோலாம் காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கு இல்லாமல் ஜென்ரலாக ஹைஸ்கூல் பற்றி, லைஃப்பை பற்றி, எல்லாத்த பற்றியும் கேட்சப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வீக்கெண்டாக இருந்தது இது, இந்த ஆஃப்டர்நூன். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எங்களுக்கு. தேங்க்யூ தீபா, கார்த்தி, தீக்ஷி அண்ட் அம்மா ஃபார் ஹேவிங் அஸ் ஓவர். இவ்வளோ எலாபரேட்டாக ஒரு சூப்பரான விருந்து மனசுக்கு வயிற்றுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வி ஆர் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். என்ன நடக்குது இங்கே? தமிழ் புரியுமா? என்ன நடக்குது? பார்க்குறீங்க நீங்கள் என்னையா? பிடிச்சிருச்சா? 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 காமா இருக்கா? அட்டூழியம்லாம் பண்ணிட்டு இப்போ காமா இருக்கு. இல்லாத அட்டூழியம் அப்படியே நைஸாக தொடுது பாரு, நைஸாக தொடுது பாரு, நைஸாக தொடுது. அது பாருங்க எதை பத்தியும் கவலைப்படாம படுத்துருக்கு. தீபா கார்த்தி வீட்டில் வெளியில் இருக்கேன். இதுதான் அவங்க வீட்டோட பேக்யார்ட், பியூட்டிஃபுல்லான பேக்யார்ட். ரொம்ப நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாப்பாடு அற்புதமாக இருந்தது, ரொம்ப ஃபன்னான ஒரு டைம். அம்மாவோடையும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பை. Thank you guys for watching this video.